லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் இடியாப்பம் மாவு, முக்கால் கப் துருவன தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் நெய், 1/2 கப் வெல்லம். எனக்கு வந்து ஸ்வீட் வந்து அளவாக தான் பிடிக்கும், அதனால நான் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் முக்கால் கப் இல்லைன்னா இந்த மாவு எடுத்த அளவுக்கே 1 கப் கூட எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க நெய்யில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதில் நெய் உருகட்டும். இப்போ நெய் உருகிருச்சு. ஃபஸ்ட்டு நான் இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நான் வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. சில பேர் வந்து ஏலக்காய் சேர்ப்பாங்க, நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது அவ்வளோதான், இது ரெடியாகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி மாவு எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக இப்போ இந்த மாவோட வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தண்ணி வந்து நல்லா பாய்லிங் வாட்டராக இருக்கணும். நல்லா கொதிக்கும் போது தான் எடுத்து நம்ம இதோட ஊற்றணும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வச்சுருக்க இடியப்பம் மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே அந்த சால்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருந்த நெய்யில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ அடுத்து இதோட வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். அதுக்கு வந்து நான் பாய்லிங் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்லா பிணைஞ்சாச்சு. இது வந்து இருக்கட்டும். இது வந்து ஒரு டவல் வச்சு மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு காஞ்சி போயிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போர்ஷன் மாவு எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க பூர்ணத்துல கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க உள்ள. அப்படியே சீல் பண்ணிடுங்க. இதே மாதிரி இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து இந்த மோதகம் பண்ணுற மோல்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இதில் வந்து இதை சீல் பண்ணிடுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம மாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து ஒரு சைடு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பக்கம் ஸ்டஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ இது உள்ளது வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதை வந்து கீழ் போர்ஷனை வந்து நம்ம சீல் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நல்லா சீல் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க.
பாருங்க, இதெல்லாமே நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 15 பீஸ் இருக்கு நம்ம போட்ட அளவுக்கு. அடுத்து வந்து இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து அடியில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பூர்ண கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எப்படியும் ஒரு 8-10 மினிட்ஸ் ஆகும். இப்போ நான் எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டேன், மூடி போட்டுறேன். ஒரு 8-10 மினிட்ஸ் இது இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் குள்ள ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோ ரொம்ப டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை ரெடி. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பாய் பாய்.